அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இது வி தமிழ். முக்கிய செய்திகள். ஊரடங்கு உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சுமார் 60 பேர் கைது. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சூரிய பிரகாஷ் விரட்டி பிடித்தனர். போர்லால் பெட் அடுத்து உள்ள அஸ்வத் லேஅவுட் கார்த்திக் நகர் எனப்படும் அஸ்வத் லேஅவுட்டில் தாக்குதலுக்கு முயன்ற 20 பேரை போலீஸ் வலவீச்சு. பார்ப்போம் விரைவான செய்திகள். கோவிட்-19 இது என்ன என்று தெரிந்தும் மக்கள் இந்த கிருமியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் நம் நாடு மட்டுமல்லாமல் அநேக நாடுகள் இன்று ஊரடங்கில் உள்ளன. நாம் வாடும் தங்க வயலிலும் மக்கள் இதை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்துகின்றனர். வாலிபர்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக மைதானத்தில் விளையாடுகின்றனர். ஒரு சம்பவம் ராபின்சன்பெட்டில் இருக்கும் அஸ்வத் லேஅவுட்டில் 20 பேர் கொண்ட கும்பல் கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர். இதை அறிந்த காவல்துறை அதிகாரி மஞ்சுநாத் அங்கு விரைந்து வந்து அவர்களுக்கு வீட்டிற்கு செல்லுமாறு அறிவுரை கூறியுள்ளார். ஆனால் அவர்களும் காவல் அதிகாரியிடம், எங்களுக்கு வேறு வேலை இல்லை, வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று கூறி அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி அவர்கள் மேல் கல்லை எறிந்து அடித்துவிட்டு ஓடி ஒளிந்து உள்ளனர். இதை காவல் அதிகாரி தன்னிடம் இருந்த மொபைல் போனில் வீடியோ படம் எடுத்து உள்ளார். இதைத் தொடர்ந்து ராபின்சன்பெட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றித் திரிய வேண்டாம் என்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க மட்டும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் மக்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் ராபின்சன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சூரிய பிரகாஷ் தலைமையில் போலீசார் வீதி வீதியாக அதிரடி சோதனை நடத்தினார்கள். அப்போது ஏராளமானோர் தேவையில்லாமல் சாலையில் சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. இதனால் போலீசார் தேவையில்லாமல் சுற்றித் திரிந்ததாக 60 பேரை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு வைத்து அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இனிமேலும் தேவையில்லாமல் வெளியே சுற்றித் திரிந்தால் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். இதுவரை நீங்கள் பார்த்தது வி தமிழ். மேலும் செய்திகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம்.